நாகையிலிருந்து 5 படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற 33 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகையிலிருந்து 5 மீன்பிடி விசை படகுகளின் மூலம் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 33 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் கடந்த மார்ச் 30ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோனியா காந்தி குறித்து மத்திய அமைச்சர் விமர்சனம் செய்ததை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தை இலங்கை காங்கிரசார் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக மத்திய அமைச்சர் கிரிராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி விமர்சனம் செய்து பேசியதை கண்டித்து புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ்காரர்கள் நூறடி ரோட்டிலிருந்து ஊர்வலமாக வந்து புதுச்சேரி மாநில பாஜக அலுவலகம் மீது சரமாரியாக கற்களை கொண்டு தாக்கினர். மேலும் பிரதமர் மோடி அமைச்சர் கிரிராஜ் குறித்து இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போராட்டம் பலப்படுத்தப்படும் என்றனர். இதுகுறித்து தகவலிருந்து அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தினர். இதையடுத்து அப்பகுதியில் பதற்றத்தை தணிக்க போலீசார் குவிக்கப்பட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறையூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் டாஸ்மார்க்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் உறையூரில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் டாஸ்மார்க் கடையானது செயல்பட்டு வருகின்றது. இதனை அப்பகுதியிலிருந்து நீக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். இந்த மனு குறித்து மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையில் எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் டாஸ்மார்க்கை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் லாசல் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாதர் சங்கத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து தகவலிருந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். உத்திரமேரூர் அருகே கோவில் குளத்தை சீர்படுத்த வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே லா எனத்தூர் கிராமம் உள்ளது. இங்கு 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கோடை காலம் தொடங்குவதால் இப்பகுதியில் ஏற்படும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க இப்பகுதியில் உள்ள கோவில் குளத்தை சீர்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக எவ்வித அடிப்படை வசதியும் இல்லாமல் இக்கிராம மக்கள் தவித்து வருவதால் இக்கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை அமைத்து தர அரசிடம் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கருங்கலில் நடைபெற்ற சிலுவை பாதை பயணத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைப்பட்டு உயிர்நீத்த புனித வெள்ளியை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் சிலுவை பாதை பயணம் நடைபெற்றது. இதில் சிலுவையில் உயிர்நீத்த இயேசு கிறிஸ்து பட்ட துயரங்களை மக்களுக்கு விளக்கும் வகையில் வேடமணிந்து இப்பயணத்தின் போது நடத்தி காட்டப்பட்டது. இந்த சிலுவை பாதை பயணத்தில் தமிழகம் மற்றும் கேரளத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சியாண்டவர் கோவிலில் பங்குனி உத்திர விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சியாண்டவர் கோவிலில் பங்குனி உத்திர விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் காவிரி எடுத்து ஏரிச்சாலை அண்ணாசாலை மூஞ்சிக்கல் வழியாக ஊர்வலமாக வந்தனர். இதில் சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் கலந்து கொண்டு காவிரி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார். பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பணிகள் கலந்து கொண்டு இறை வழிபாடு செய்தனர். ராசிபுரம் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளான சிங்களாண்டபுரம், சீராப்பள்ளி, காகாவரி, புதுச்சத்திரம், நத்தமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெயில் வாட்டி வந்துள்ளது. இந்நிலையில் குளிர்ந்த காற்றுடன் கனமழை பெய்ததை அடுத்து அப்பகுதியில் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.